சனி பகவான் அனுமான் பக்தர்களை தொந்தரவு செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? அனுமான் தன் கல்வியை கற்று முடித்த பிறகு தனது குருவான சூரிய பகவானிடம் குரு தட்சிணையாக அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சூரிய பகவான் குரு தட்சிணை எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார். ஆனால் அனுமன் வற்புறுத்தவே பின்னர் சூரிய பகவான் தன் மகனான சனி தேவனின் கர்வத்தை அழிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அனுமன் சனி லோகத்திற்கு சென்று சனி தேவனை பார்த்து அவரது வழிகளை திருத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் சனி தேவனோ கோபம் கொண்டு இறைவன் அனுமானின் தோளின் மீது தாவி ஏறி தனது முழு பலத்தையும் கொண்டு அனுமனை தாக்க முயற்சித்தார். அனுமன் தனது உருவத்தை மிக பெரிதாக அதிகரித்து கொள்ள தொடங்கினார். அவர் மிக பெரிய உருவமாக ஆன பிறகு தோளில் இருந்த சனி பகவான் மேற்கூரையில் இடிந்து கொண்டு நசுங்கினார். அது அவருக்கு அளவில்லாத வலியை ஏற்படுத்தியது. யாராலும் தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனி தேவனின் கர்வம் உடைந்தது. அவர் இறைவன் அனுமானிடம் மன்னிப்பு கோரி தனது சக்திகளால் அனுமனின் பக்தர்களை ஒருபோதும் பாதிப்பதில்லை என்ற வரத்தை அளித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நியூஸஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.